என்ன ரெண்டு பொம்பளை பிள்ளைகளை பெற்று வச்சிருக்கிறேன்னு நான் யோசிப்பேன். எனக்கு அடுத்த இந்த கல்யாணம் கட்டி 12 வருஷம் ஒரு என்ன கண்டதும் ஒன்றுமே இல்லை. அன்றாட உழைப்பை நம்பி அதில் வருகின்ற சிறுதொகை பணத்தை கொண்டு உணவு தேவை, பிள்ளைகளின் படிப்பு தேவை, உடுப்பு மற்றும் மருத்துவ தேவைகள் என எல்லாவற்றையும் எப்படி சமாளிப்பது? அண்ணே எனக்கு வந்து உங்களால் என்ன அரிசி சாமான் கொண்டு தாங்க அண்ணே, எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை அண்ணே, எனக்கு ஒரு பிள்ளைக்கு ஒரு சைக்கிள் வாங்கி தாங்கும் அப்படின்னு கேட்கும்போது எனக்கு சரியான கவலை. ஏன் நான் இப்படி இருக்கிறேன், ஏன் இப்படி இருக்கிறேன், எனக்கு ஒரு மாற்றம் பெறாதா அப்படின்னு. வாழ்க்கையில் எத்தனையோ பேர் எத்தனையோ சவால்களோடு வாழ்க்கையை நகர்த்தி வருகின்றனர். ஒவ்வொரு நாட்களை கடத்துவதற்கே பலத்த சவால்களை எதிர்கொண்டு மிகுந்த கஷ்டப்பட்டு வாழ வேண்டிய நிலையில் இந்த நாடும் நாட்டு மக்களும் தள்ளப்பட்டுள்ளனர். நாளுக்கு நாள் அதிகரிக்கும் விலைவாசி, ஆனால் வேலைவாய்ப்புகள் பெரிதாக இல்லை. அன்றாட உழைப்பை நம்பி அதில் வருகின்ற சிறுதொகை பணத்தை கொண்டு உணவு தேவை, பிள்ளைகளின் படிப்பு தேவை, உடுப்பு மற்றும் மருத்துவ தேவைகள் என எல்லாவற்றையும் எப்படி சமாளிப்பது? அயலவர்களிடம் அல்லாது போனால் உறவினர்களிடம் கடன் கேட்பதாயின் அவர்களும் அதே நிலையில் தான் வாழ்ந்து வருகின்றனர். யாரிடம் கேட்டாலும் அவர்களும் பொருளாதாரத்தில் அடிமட்டத்திலேயே உள்ளனர். இது இவ்வாறு இருக்க பெண் தலைமைத்துவ குடும்பங்கள் அதிகமாக கஷ்டப்பட்டு வாழ்ந்து வருகின்றனர். இன்றும் கூட புன்னாலை கட்டுவன் தெற்கு நோக்கி பயணிக்கிறது எனினமே என் சனமே குழு. இவர் பெயர் ஜேம்ஸ் அகிலா. 2 பெண் பிள்ளைகளின் தாயார். இதயத்தில் 2 சத்திர சிகிச்சைகள் செய்து 3வது சத்திர சிகிச்சை செய்வதற்கு பார்த்த வண்ணம் உள்ளார். பணம் இல்லாததால் தடைப்படுகிறது என்கிறார். வணக்கம், நான் இந்த புன்னாலக்கட்டுவான் இருக்கிறேன். புன்னாலக்கட்டுவான் தெற்கு சேச்சு வீதி. எனக்கு 2 பிள்ளைகள் இருக்காங்க. எனக்கு கணவரால் கைவிட்ட நான் தான். எனக்கு பிள்ளைக்கு வந்து கடைசி பிள்ளைக்கு வந்து 6 மாதத்துலேயே அவர் விட்டுட்டு போயிட்டார். என்னால் நிறைய கஷ்டங்களும் இதுவாலாலையும் பிள்ளைகளே, ஆனால் படிப்பிக்க முடியலை. எனக்கு இருக்கிறதுக்கு நல்ல வசதி இல்லை. பிள்ளைகளுக்கு படிப்பு செலவு சரி, எனக்கு அதை ஒரு நிலைமையாக வச்சிருக்கிறதுக்கு கூடி எனக்கு அவ்வளோத்துக்கு வசதி இல்லை. ரெண்டா நான் 2 லட்சம் தான் நான் சாப்பிடணும். இருந்துறது அம்மாவுக்கும் கொடுத்து நானும் என் 2 பிள்ளைகளையும் உழைச்சி தான் பார்க்குறது. நான் இப்போ ஆட்டியும் காணியில் தான் இருக்கிறேன். எனக்கு வந்து காணி வசதியோ ஒரு வசதியும் இல்லை. நான் ஒவ்வொருவர்கிட்டையும் ஒரு உதவி கேட்குறேன். அந்த சார் நீங்கள் எனக்கு இது சின்ன உதவி செய்யுங்கோ சார், இது எனக்கு உதவி செய்யுங்கோண்டு நிறைய பேர்கிட்ட அவையே சொல்லிவினம் லெட்டர் எழுதி கொண்டு வாங்கோ, ஜிஎஸ்கிட்ட போய் உறுதிப்படுத்தி கொண்டு வாங்கோண்டெல்லாம் நிறைய இதில் சொல்லியிருக்கணும். அப்போ நானும் அதே ஓடி எல்லாம் செய்து எல்லா டாக்குமெண்ட்ஸும் வச்சுருக்கிறேன். என்னால் ஒரு பெரிய ஒரு வேலையை செய்ய முடியலை. ஏனென்றால் நான் ஒரு வருத்தக்காரி. எனக்கு நெஞ்சில் முதல் 2 தரம் உப்பரசம் செய்து இப்போ 3ம் தரம் வந்திருக்குது. அதை செய்கிறதுக்கு நிறையத்தில் நிறைய ப்ரைவேட்டாக செய்கிறதுக்கு எல்லோரும் கேட்டுருக்கணும். ஆனால் அவ்வளோது வசதி இல்லை. அந்த ஆப்ரேஷன் செய்கிற அளவுக்கு கூட எங்களுக்கு தென்பில் மூச்சு திமறி திடீர் திடீரென்னா ஆஸ்பத்திரிக்கு தெரியறதுக்கும் எனக்கு வசதி இல்லை. என் பிள்ளைகளை பார்க்குறதுக்கோ கொள்றதுக்கோ யாருமே கூட வர்ற மாதிரி இல்லை. என்னென்னா என் 2 பொம்பளை பிள்ளைகளுக்கும் இந்த ஒரு வீட்டில் தான் நான் படிப்பு செலவுலேருந்து சரி போய் காலையில் 9 மணிக்கு போனேன். 4:30 வெறுவன் தோட்டம் விலகி போய் 5 ரூபா சம்பளம் வாழ்ந்து அதுகளுக்கு சமைச்சு சாப்பாடு கொடுத்து அதில் படிப்பு செலவை பார்த்து அதில் உடுப்பு உள்ளுடுப்பு அதுலேருந்து எல்லாம் வாழ்ந்து கொடுத்து அதுகள் பள்ளிக்கூடம் நடந்து தான் போகுது. அதுக்கு ஒரு சைக்கிள் வாங்கி கொடுக்கறது கூட வசதி இல்லை எனக்கு. என்னென்னா அவ்வளோ ஒரு வருமா கொட்டுக்குள்ளே கீழே இருக்கிறேன். எனக்கு வந்து சவோரங்கள் இருக்கினானா ஆறுதல் கொண்டது மட்டும்தான் இருப்பினானா தாரத்துக்கு என் பிள்ளைகளுக்கோ வழி நடத்துறதுக்கோ ஒரு தரம் இல்லை. ஒரு தரம் இல்லை எனக்கு வந்து நிறைய ஒரு எப்படி சொல்கிறது மன உளைச்சல் அப்படி ஒரு மனம் ஒரு உடைஞ்சு போயிருக்கிறேன். ஏன் என் வாழ்க்கையில் மட்டும் இப்படி இருக்குது? அறியாத வயசில் ஒரு வாழ்க்கை ஒன்றை வாழ்ந்து என் பிள்ளைகளை கூட ஒரு நிலையில் கொண்டு போக முடியாமல் ஒரு
கொண்டு போக முடியாம ஒரு சூழ்நிலையில இருக்கிறேன். இந்த ஆபரேஷன் எனக்கு அப்பப்போ மூச்சு திமுறி. இப்போ ஒரு கிழமையாக ஆஸ்பத்திரியில் இருந்தேன் நான், ஒரு கிழமையாக ஆஸ்பத்திரியில் இருந்தேன் நான். அவங்க என்ன சொன்னாங்களோ, அம்மா நீங்கள் ஆபரேஷன் செய்ய ஆகணும், ப்ரைவேட்டாக செய்கிறீங்களோ இதை அங்கேனா. ஒரு அண்ணன் எனக்கு உதவி செய்தவர், உதவி செய்தவர், அம்மா நான் உனக்கு செய்கிறேன், நீ போய் ப்ரைவேட்டாக பாருண்டு. நான் போய் எல்லாம் செய்தோன்னு வந்தேன். பிறகு அவர் சொன்னார், இதில் ப்ரைவேட்டாக செய்கிறத விட இதில் செய்யலாம் தான் பிற சென்னையில் அப்படி என்றார். நான் பிறகு என்ன செய்யறேன்னா, நான் சரி என்று ஓட்டு கேட்டுக்கொண்டு வந்து டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் திருப்பி வச்சேன். பிறகு அவர் சிங்கப்பூர்லேயோ இருக்கிறவர், அவர் தேடி எங்களை தேடி நேற்று முந்த நாள் வந்து இந்த இடத்துலேருந்து நான் வந்திருக்கிறேன்னு சொல்லி நேராக வந்து திருப்பி வாரணுன்னு போட்டு போயிட்டார். நேற்று போன் எடுத்து சொன்னார், நீங்கள் போய் ஆஸ்பத்திரி அலுவலில் பாருங்கள், தன்னால் எந்த அளவு பார்க்குறேன், நீங்கள் ரெண்டு பொம்பளை பிள்ளைகளை வச்சுருக்கிறீங்கள், இப்படி இருந்து உங்கள் ரெண்டு பேர்கிட்ட மனஸ்தாகம், பிள்ளைகளுக்கு தாக்கக்கூடாது, எவ்வளோத்தையும் என்னாலும் நின்று பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி அவைய எங்கன்னா காரதல் தந்த தாங்கள் இருக்கிறோமா அப்படி நிறைய பேர்கிட்ட உதவி கேட்க சொல்லியிருக்கணும். ஏன்னா நெஞ்சில் ஆப்ரேஷன் நான் முதல் ரெண்டு தேரம் செய்தேன், ரெண்டு தேரம் செய்து மூன்றாம் தேரம் எனக்கு பலவீனம் இல்லை. ஏன்னா மூச்சு கொஞ்சம் திமறி என்னால் மூச்சு விடுற அளவுக்கு இல்லை. ஏன்னா கொஞ்சம் களைப்பு வந்தேன்னா திடீரென்று மயங்கி விழுகிற மாதிரி மூச்சு திமறுது. அப்போ எனக்கு உண்டாகுன்னு சொன்னால் என் பிள்ளைகளை பார்க்குற அளவுக்கு வசதி இல்லை. என் அம்மாவோ என் அப்பா கிட்ட அவைக்கு அம்மாவுக்கும் கண் இல்லாது அப்பாவும் இல்லாது அவையும் பார்க்க மாட்டேன். அதால் எனக்கு ஒரு பிள்ளைகளுக்கு ரெண்டு பேருக்கும் ஒரு இல்லிடம் இருக்கிறதுக்கு ஒரு காரணம் இது உண்டு இல்லை. அவ்வளோதுக்கு வசதி இல்லாமல் தான் நான் இருக்கிறேன். அண்டாண்டு உழைச்சி சாப்பிட்றேன் தான், இன்றைக்கி காலையில் ஒரு சாப்பாடும் இல்லை. இப்போ தான் பிளேண்டி ஊற்றி கொடுத்துட்டு குடியுங்கோ பார்ப்போம் அப்படி என்று இருக்கிறேன். இதிலே சோகம் என்னவென்றால், இரண்டாவது பிள்ளை பிறந்து 6 மாதங்களிலேயே கணவர் பிரிந்து விட்டார். காரணம், கணவர் ஏற்கனவே திருமணம் செய்து பிள்ளைகளோடு இருந்தவர். இருவரும் எதிர்காலம் பற்றிய எண்ணமற்று செய்த ஒரு தவறில் இன்று 2 பிள்ளைகளின் வாழ்க்கை கேள்விக்குறியாகியுள்ளது. கணவரோ திரும்பிக் கூட பார்க்கவில்லை. தனக்கும் இவர்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என உதறி தள்ளிவிட்டு சென்று விட்டார். 8 வருடங்களாக எந்த தொடர்பும் அல்லாமல் எந்த உதவிகளுமற்று வாழ்ந்து வருவதாக கூறுகிறார். அவசரப்பட்டு தேடிய வாழ்க்கை இன்று அனுசரணைக்கு யாருமற்று பிள்ளைகளோடு தாயும் எந்தவித வசதியுமற்று வாழ்ந்து வருகின்றனர். சொந்தமாக காணியில்லை. அம்மாவின் காணியில் ஒரு துண்டில் தகரங்களால் ஆன கொட்டிலமைத்து அதிலே சமைத்து வாழ்ந்து வருகின்றனர். காணியில்லாததால் வீடுமில்லை. திருமணம் பதியப்படாததால் எந்த உதவிகளும் சட்டமூலமாக கணவரிடமிருந்து வாங்க முடியாத நிலையில் உள்ளனர். 2 பெண் பிள்ளைகள் இந்த நாட்டில் எப்படி வளர்ப்பது, வாழ்வது என கேட்கிறார். இது இவ்வாறு இருக்க உடலில் பல வருத்தங்களை இந்த வயதிலேயே கொண்டிருக்கின்றார். அதனை சரியான முறையில் பார்ப்பதற்கு பணவசதி இல்லை. இந்த பிள்ளைகளின் எதிர்காலம் என்னவாவது, இவர்களை எப்படி ஆளாக்குவது, இவர்களை இந்த சமூகத்தில் நல்ல வாழ்க்கை அமைத்து வழி செய்வதற்காக என்னால் முடிந்தவற்றை நான் முயற்சி செய்வேன் என்கிறார். அண்ணே எனக்கு வந்து உங்களால் என்ன அரிசி சாமான் கொண்டு தாங்க. அண்ணே எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை. அண்ணே எனக்கு ஒரு பிள்ளைக்கு ஒரு சைக்கிள் வாங்கி தாங்கும் அப்படின்னு கேட்கும்போது எனக்கு சரியான கவலை. ஏன் நான் இப்படி இருக்கிறேன், ஏன் இப்படி இருக்கிறேன், எனக்கு ஒரு மாற்றம் பெறாதா அப்படின்னு. ஏன்னா 2 பொம்பளை பிள்ளைகளை பெற்று வச்சிருக்கிறேன்னு நான் யோசிப்பேன். எனக்கு அடுத்த இந்த கல்யாணம் கட்டி 12 வருஷம் ஒரு எனக்கு கண்டதும் ஒன்றுமே இல்லை. ஏன் இல்லை, எனக்கு வந்து நான் அப்படியான ஒரு வாழ்க்கையை தேடலை. என் பிள்ளைகள் ரெண்டு பேர்கிட்ட பிள்ளைகளின் வாழ்க்கையை தான் நான் இப்போ யோசிக்கிறேன். எல்லாரும் கேட்கிறேன், ஏன் என்னொரு வாழ்க்கையை தேடிக்கொண்டு போகலாம் தானே அப்படி என்ன. நான் ஒரே பதிலை தஞ்சினேன், அவங்களோட அப்பா செய்த மாதிரி நான் செய்ய விரும்பலை. என் பிள்ளைகளின் வாழ்க்கையை தான் நான் பார்க்குறேன். அதனால நான் எதிர்காலத்தை இங்கே கொண்டு முடிச்சு ஒரு நல்ல நிலைமைக்கு படிப்பிச்சு நல்ல நிலைமைக்கு ஆளாக்கும் வரையும் நான் இப்படியே வருத்தமாக துன்பமாக நான் வேலைக்கு போய் ஓணும். போய் தான் நான் அண்டு வேலை செய்வேன். எல்லாம் செய்த பிள்ளைகளை நான் பார்ப்பேன்.
ஏன்னாடா இப்படியே ஒரு நாளைக்கு இந்த நிலைமை இப்படியே மாறாது, இப்போ ஒரு நாளைக்கு யாராவது வழியில் மாறும் தானு ஓட்டு நானும் மோறுறது. நேற்றும் பக்கத்தில் இருக்கிற தோட்டத்துக்கு புல்லு பிடுங்க போய் வந்து தான் கடையில் சாமான் வாங்கணும்னு சொல்லி கடனை வாங்க சொல்லி போட்டு விட்டுட்டு சமைச்சு சாப்பிடும் கொண்டு விட்டுட்டு போனேன். பசி கிடக்கக்கூடாது அப்படியே அந்த 1000 ரூபா காசு எங்களுந்த கடைக்கு கொடுத்துட்டு அதில் திருப்பி எங்கள் கடையில் கடனை வாங்கி வச்சு தான் சாப்பிட்றேன். டே காலையில் ஒன்றும் இல்லை அதில் சொல்லிச்சு அம்மா க பசிக்குதுன்னு. அப்போ நான் சொன்னேன் மா கணக்கு தோசை ஊற்றி சாப்பிடுங்க அப்படி என்ன புறங்க பார்ப்போம் அப்படி என்ன. என்ன மனுஷன் வந்து அவர் நிம்மதியாக இருக்கிறார், என்ன மனுஷன் வந்து நிம்மதியாக இருக்கிறது. ஏன் அவருக்கு அந்த ஒரு குடும்பம் இருக்குது, அவர் நிம்மதியாக இருக்கிறார், உழைச்சி கொடுக்குறார், கொள்கிறார். நான் என்ன பிள்ளைகளே நான் விடையில அவர்கிட்ட படிக்காசோ அதை இது வாங்கவே விடையில. ஏன் நாளைக்கு சொல்லக்கூடாது நான் பொம்பளை பிள்ளையை பார்த்தேன், நான் பொம்பளை பிள்ளையை களத்தை நான் அவே சொல்லக்கூடாது. ஆண்டா நான் உழைச்சி பார்த்தேன், நாங்கள் பார்த்தேன், நாங்கள்ன்றோ இதில் தான் பெறணுமென்றக்கா. நான் இதுவரையும் அவர்கிட்ட 5 ரூபா தாங்கோ 10 ரூபா தாங்கன்னு கேட்டதில்லை. ஏன் இந்த பிள்ளைகளுக்கு நாளைக்கு ஒரு பேரோ இதோ கிடைக்கக்கூடாது அப்பா வளர்த்ததுன்றதுக்காக. இந்த ஒப்ரேஷனுக்கு பிறகு எனக்கு இதுதான் இப்போ சொல்லியிருக்கேன், எனக்கு அந்த ஒப்ரேஷனை மெயினாக செய்த முடியுங்க அப்படின்னு. நானும் எல்லார்ட்டையும் ஓடி ஓடி கேட்டு நிறைய கடிதங்கள் எழுதி பேக்கு ஃபுல்லாக கடிதம், ஒப்ரேஷனுக்கு தேவையான கடிதம் எல்லாத்தையும் செய்து செய்து வச்சிருக்கிறேன். அதுக்கு ஒரு வழி தெரியுதில்லை. என்ன ஹாஸ்பிட்டலில் கடைசியாக எனக்கு கார்ட் பிரச்சனைன்னு தான் சொன்னவே கொண்டு போனால் செக் பண்ணி பார்த்துட்டு விடுறத சொன்ன ஒரு பதில் தான், அம்மா உனக்கு காட்டு அட்டாக் மாதிரி மூச்சு திமுறு வருது, எதுக்கும் வீட்டில் எதையும் பிரச்சனையோ அப்படி என்று எத்தனை பிள்ளைகள்ன்னு கேட்கின்ற நான் இப்படி என்று சொன்னேன். எந்த வாழ்க்கையில் இதுதான் நான் எல்லாத்தையும் உடனே டாக்டராக்களும் சொன்னேன், இதுதான் நம்ம பிரச்சனை, எங்களுக்கு இதால் ஒரு பிரச்சனை. எனக்கு வந்து அது சௌரமாக சரி சௌரத்தின்ன காணிக்கையா சரி நாங்கள் அதுக்குள்ளே இருந்தால் என்ன அவையே சொல்லிவிடணும், நீங்கள் வெளுக்கிட்டு போங்க வெளுக்கிட்டு போங்க. அப்போ நாங்கள் இதுக்குள்ளேருந்து வெளுக்கிட்டு நாங்கள் எங்கே போகிறது, நான் வந்து ஒரு ஆம்பளைன்றது இல்லை, எனக்கு இல்லாத ஆளுன்ற மாதிரி தான் நான் வாழ்க்கையில் வாழ்கிறேன். நிம்மதி இல்லை இந்த வாழ்க்கையில், சௌரத்துக்கு உடனே சொல்லும் இதுக்குள்ளே இருக்காது இந்த காணி நீ வெளுக்கிட்டு போ, என்னத்துக்கு இதுக்கு இருக்கிற அப்படி என்ன அவன் கேப்பிட்டோம். உடனே ஏன் கேப்பிட்டோம் அவன் இந்த காணிக்குள்ளே நாங்கள் இருந்தால் அதே பதிலத்தான் அவன் சொல்லிவிடணும், எங்களுக்கு சொந்தமான காணி என்று சொன்னால் நாங்கள் என்ன இருக்கிறோம், அது எந்த காணிக்கை நான் இருக்கிறதுக்கு நீங்கள் எல்லோரும் கேட்குறேன்னு நான் ராங்கியாக கேட்கலாம். எனக்கு அந்த வசதி இல்லை, கேட்குற வசதி இல்லை, அவன் அடித்தாலும் குத்தினாலும் நான் அதை கேட்டுக்கொண்டு தான் இருக்கணும், அடித்தாலும் குத்தினாலும் நான் அவைய கேட்டுக்கொண்டு தான் இருக்கணும். ஏன் இந்த வாழ்க்கையில் வந்தது அப்படி ஒரு வந்து முதல் அறியாமல் முதல் வந்து நான் என் வாழ்க்கையில் வாழ்ந்தது நான் தான் இப்படித்தான். உங்கள் வந்து சாவிச்சல்ல எங்கடைய அக்கா இருந்த வாப்பா இருந்து இப்படியே வாழ்க்கையில் குமர் பிள்ளையாக இருக்கும்போது அங்கே போனான்னு போன அப்பெல்லாம் பழகி அந்த வாழ்க்கையை நல்ல மாதிரி தான் போனது. திடீரென்று அவர் கல்யாணம் கேட்டான்னு தெரியாமல் தான் நான் வாழ்ந்தேன். நான் திடீரென்று 6 மாதத்தில் வயிற்றில் இருக்க மூத்த 6 மாதத்தில் வயிற்றில் இருக்க சொன்னவர் என்னடா தான் கல்யாணம் முடிச்சிட்டேன், கல்யாணம் முடிச்சுட்டு எனக்கு ஒரு குடும்பம் இருக்கு அப்படின்னா. அப்போ நான் விட்டுட்டு வந்து வந்துட்டேன். வந்த இடம் பிறகு இவா பிறந்தாப்புல அம்மா அப்பாக்கள் எல்லாம் ஊருக்கு அவை அப்பந்தான் காட்டணும்ட்டு கூட்டிக்கண்டு வந்தேன், கூட்டிக்கண்டு வந்து இவே தான் அப்பன்னு சொல்லி சர்டிஃபிகேட்லாம் எடுத்து பிறகு நல்லா தான் எங்களோட இருந்தவர். அப்போ நல்லா தான் இருந்தவர், நல்லா இருந்து போட்டேன்னா திடீரென்று இவ்வா அப்புறம் அந்த 3 வயசில் இவ்வா சயனிச்சவா அப்புறம் நல்லா வாழ்ந்து உழைச்சி தந்தவர் அந்த குடும்பத்தை விட்டுட்டு எங்களோடையே இருக்க விழுகிட்டார். பிறகு இவ்வா வாழ் இவ்வா 3 வயசில் இவ்வா சனிச்சிட்டா, சனிச்சவையோட 6 மாதம்
ஆறு மாதம் மட்டும் இருந்தவர். ஆறாம் மாதம் விட்டுட்டு போனவர் தான். அன்றிலிருந்து நாங்கள் அடிபட்டு குத்துப்பட்டு ஒவ்வொரு பிறட்டையும் பேச்சு வாங்கி எங்களோட வாழ்க்கையை இப்படியே கொண்டு வந்து இந்தலாம் நிலைமைக்கும் வகட்டு வயசு இந்தலாம் நிலைமைக்கும் கொண்டு வச்சிருக்கிறேன். இதுக்கப்புறம் என்னால் கொண்டு போகிறதுக்கு வசதியோ என்னால் இயலாது. என்னடா எனக்கு உடம்பு அவ்வளோத்துக்கு வசதி இல்லை. இப்போ ஒரு தொடரும் இல்லை. அவர் நிம்மதியாக இருக்கிறார். அவர் வந்து இப்போ வேலைக்கு போடுறான், கொன்றாக எடுத்து செய்கிறான். இப்படி ரெண்டு மூணு பேர்கிட்ட விசாரிப்பேன், என்ன செய்யணுமே இது செய்யணும்ட்டு விசாரிப்பேன். விசாரிக்கவே கொன்றாக எடுத்து செய்யணுமா, அம்மாவே நல்லா இருக்கணுமா அப்படி என்று அவே சொல்லினும். அப்போ நான் அதோட விட்டுட்டேன். அவ எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கட்டும். எனக்கு பிள்ளைகளுக்கு வந்த உதவியும் இல்லை. ஏன்னா நாங்கள் போன் பண்ண நாளைக்கு அவைய சொல்லிவினோம். தான் வளர்த்து தான் இந்த அவர் போடுற ஆயிரம் போடுறா அஞ்சூறுரூவா போல ஐயாயிரம் போட்டாலும் ஐயாயிரூவாயில் பிள்ளைக்கு எதை வாங்குறது? நான் பிள்ளைக்கு உள்ளுடுப்பை வாங்குவோம், இல்லாட்டி அதுக்கு காலில் சாண்டில் வாங்குவோம், காதில் போடுறது தோடு வாங்குறதுக்கு அவைய தார அந்த காசில் நான் ஒன்றும் வாங்குறதுக்கு எனக்கு வசதி இல்லை. அப்போ நான் என்னால் இருக்கும் வரையும் பார்க்குறேன். நாளைக்கு ஒரு காலத்தில் என் பிள்ளைகள் வளர்ந்து ஒரு கேள்வி கேட்கும்போது அவை பதில் சொல்லிவிடுந்தான் அப்படி என்ன நான் விட்டுட்டேன். அவருக்கு அப்போ புரியும் தானே எந்த பிள்ளையில என்ன பொம்பளை பிள்ளையில நடுத்தருவில் விட்ட மாதிரி அதை புரிஞ்சுக்கிற தன்மை அவருக்கு அப்போ வருதோ அப்போ வந்து கட்டு அப்போ வந்து கட்டு மண்டு மட்டும் நான் விட்டுட்டேன். எனக்கு சமைக்க தெரியும். கோழி ஆடு போன்றவற்றை வளர்த்து அதிலிருந்து வருகின்ற வருமானத்தை வைத்து எனது பிள்ளைகளை வளர்ப்பேன். ஆனால் அதற்கு யாரேனும் ஏதேனும் உதவிகள் செய்யும் இடத்து அதை வைத்து எனது வாழ்வாதாரத்தை பெருக்கிக் கொள்வேன். சில நேரங்கள் கடைகளுக்கு என்னை சமைப்பதற்கு கூப்பிடுவார்கள். நான் போய் சமைத்து கொடுப்பேன். மற்றும் கூலி வேலைகள் செய்து வருகின்ற சிறுதொகை பணத்தில் கடையில் பொருட்கள் வாங்கி போதாததற்கு கடன் வாங்கி எனது நாட்களை கழித்து வருகிறேன். இப்படி எவ்வளவு நாட்கள் தான் நகர்த்த முடியும்? பிள்ளைகளோ பெரியவர்களாகி வருகின்றனர். அவர்களின் தேவைகளும் அதிகரிக்கின்றது. இப்படியே போனால் எதிர்காலம் என்னவாவது என கண்ணீர் மல்க கேட்கிறார். ஏதோ தெரியாமல் செய்த தவறுகள் இன்று இவர்களை வருத்துகின்றது. தமது தவறை உணர்ந்து இன்று வாழ்க்கையோடு போரிடுகின்றார். உதவிகள் என்றது வந்து எனக்கு வந்து இப்போ வசதி என்னதுன்னா எனக்கு ஒரு கோழி கூடு விளையாடிச்சு. எனக்கு இந்த கோழிகள் பராமரிக்கிற அளவுக்கு வசதி வந்துன்னு சொன்னால் நான் வீட்டில் இருந்து அதுவளை பராமரித்து அதுபோல் செய்வேன். எனக்கு கோழி இந்த அம்மா விட்ட கோழி கூடு கூட ரெண்டு கோழி தான். அதுலேயும் அவள் இவைக்குத்தான் அந்த முட்டி எடுத்து இவைக்குத்தான் கொடுக்குறான். அதில் ஒரு பராமரித்து நான் என் பிள்ளைகளுக்கு வழி அதுக்கு மேலே போவேன். அதுவல்ல படிப்பிக்கிற அளவுக்கு எனக்கு எனக்கு வந்து இப்போ இருக்கிறதுக்கு ஒரு ஆன இடம் இல்லை. இருக்கிற ஆன இடமும் இல்லை எனக்கு. அது அதுலேருந்து வாரத்துக்கு மேலே வந்து அண்டன்னு சாப்பிட்றதுக்கு கூட வசதின்றதே இல்லை. இப்படியே ஒரு நாளைக்கு காலையில் ஒன்றும் இல்லை. இனி மதியம் ஒருபடியே சாப்பிடுவோம். மற்றபடி இரவுக்கு இருக்கு திண்டமோ வாயோ தின்னாத பாதியோ அப்படியே படுத்துடுவோம். ஏன்னா நாங்கள் போய் ஒருத்தர்கிட்ட எங்களுக்கு இல்லாது அஞ்சு ரூபா தாங்க. ஏன்னா இப்போத்த நிலைமையில் வந்து ஒருத்தர்கிட்ட கேட்டு வாங்கி சாப்பிட்ற அளவுக்கு கஷ்டம். நான் சமைப்பேன்னு சமைச்சு சாப்பாடு ஆர்டர் கொடுக்குறேன். நான் சில டைம் கேட்டால் பய ஸ்கூல் வழி சமைச்சு சாப்பாடு ஆர்டர் கேட்டால் சமைச்சு கொடுப்பேன். வேறு வீட்டு வேலைகளுக்கு போவேன், தோட்ட வேலைகளுக்கு போவேன். சமையல் ஃபுல்லாக தெரியும் எனக்கு. கடவுளியாக ஆர்டர் வந்தால் கேட்டு கூப்பிடுவேன். போன் பண்ணி வாங்கோ செய்தாரன் அப்படின்னு சொல்லி கேப்பினம். நான் சரி என்று போட்டு நான் போய் எட்டு மணிக்கு வாங்கணும்னா நாலு நாலரைக்கு விடுவினம். நான் வீச்சா வந்துடுவேன். சாப்பாடும் தெரிவினம் வாங்கின்னு வந்து வேறு ரெண்டு பேரும் கொடுத்துட்டு இருப்பேன். இப்போ அதால் எனக்கு வந்து சமைக்க தெரியும். அதை இதை செய்து கொடுத்து ஒரு இதில் செய்து பார்ப்பேன். நான் வந்து வீட்டில் வந்து இந்த பிள்ளைகளுக்கு இந்த சோளானு வல்லா வச்சு சும்மா தேவையில பேக் பண்ணி அதுவள கொடுப்பேன் கடவுளியே. அதில் வேறையும் அப்படி சின்ன சின்ன பேர் உதவி செய்தால் நான் கொண்டு கொடுக்குறேன். ஒரு பிரான்சிலேருந்து ஒரு அண்ணன் எனக்கு வந்து ₹30,000 காசு போட்டவர். அதை போட்டு இந்த ஆப்ரேஷனுக்கு ப்ரைவேட்டாக ஸ்கேன் பண்ண சொன்னவர். அப்போ ஸ்கேன் பண்ண அங்கே 8,500 முடிஞ்சது. முதல் பொங்கலுக்கு போட்டதே பிள்ளைகளுக்கு எதையும் வாங்கி கொடுத்து நல்லா சாப்பாடு வாங்குங்கன்னு சொல்லி 10,000 போட்டு அப்புறம் 20,000 போட்டவர். பிரான்சிலேருந்து ஒரு அண்ணன் அவருக்கு வந்து
பிறகு ஸ்கேன் பண்ணி போட்டு மிச்சத்தை பிள்ளைகளுக்கு எதையும் வாங்கி கொடுக்குறது. நானும் வேக்கி இருந்ததுன்னா பள்ளிக்கூடத்துக்கு தேவையான தன் வாங்கி அதை இதை வாங்கி கொடுத்தேன். இப்போ அவர் ஒவ்வொரு பேரும் ஒவ்வொரு உதவி செய்கிற மட்டும் நான் ஒரு சாப்பாட்டை செய்து கடை வழிக்கு இல்லை தோட்ட வழிக்கெல்லாம் சாப்பாடு சமைச்சு கொடுக்கலாம். மோட்டர் எடுத்தேன் சமைச்சு சாப்பாடு கொடுக்கலாம். ஆனால் அவ்வளோத்துக்கு வசதி இல்லை எனக்கு. இவ்வளவுதான் செய்து கொடுக்கணும்னு சொல்லி இதில் சொன்னால் எனக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை தந்தால் நான் அதுக்குள்ளேயே ஒரு முன்னேற்றமாக போவேன். எனக்கு அந்த முன்னேற்றத்தை தாரத்துக்கு ஒரு தரம் இல்லை. அதனால் நான் இருக்கிறேன் என்ற வாழ்ல இந்த வீட்டுக்கேயும் கதவும் இல்லை ஒன்றும் இல்லை. இதுக்கேயும் நாங்கள் தூங்குறதும் இல்லை. நாங்கள் அம்மாவோட தான் ஓடுறது டப்பண்டு. அம்மாக்களோட தான் போயிட்டு தூங்குறது அங்கே போகிறது இருக்கிறீங்க சமைச்சு அப்புறம் அங்கே போயிட்டு இருக்கிறது. ஏன்னா அந்த வீட்டை பார்த்தாலே தெரியும் உள்ளே வந்து அவ்வளோத்துக்கு ஒரு வறுமை கோளுக்குள்ளே இருக்கிற ஒரு வீடு தான். பணம் வந்து எனக்கு இப்போ 50,000 ரூபா தந்துருக்கிறார் அந்த அண்ணாக்கள். என்ன கனடாவில் இருக்கிற கிருஷ்ணா அண்ணாவும் சுவிஸில் இருக்கிற கஷ்டன் அண்ணாவுக்கும் மிக்க நன்றி. எனக்கு இதை வச்சு நான் ஒரு சின்ன ஒரு முன்னேற்றம் கொண்டு வருவேன். எனக்கு சின்ன சாப்பாடுகளில் சமைச்சு பக்கத்தில் இருக்கிற தோட்டங்களுக்கு கொடுத்து சமைச்சு கொஞ்சம் கொஞ்சம் முன்னேற்றம் இதால் கொஞ்சம் முன்னேற அளவுக்கு வருவேன். ஏனென்றால் எந்த பிள்ளையில நான் வளர்க்கணுமென்றக்காக முன்னேற்றம் நான் கொண்டு வருவேன். இதுலேருந்து ஒரு தாழ்ந்து போப்பேன். ஏனென்றால் இந்த உதவி தந்ததுக்கு எனக்கு பெரிய ஒரு இதுக்கு மேலால் வர்ற அளவுக்கு பெரிய உதவி இருக்குது எனக்கு. இந்த ஆப்ரேஷனுக்கும் ஹாஸ்பிட்டலுக்கு போய் அதை இதை செய்யணும். ஏனென்றால் நான் கொஞ்சம் பிள்ளையில பார்க்குற அளவுக்கு அதுக்கும் போனால் தான் நானும் அதுக்குள்ளே வருவேன். இல்லாட்டி என்னால் எந்த அளவுக்கு நான் போகணும் பிள்ளைகளை. ஏன்னா பிள்ளைகளுக்கு வந்து இவாக்கு வந்து இவன் வந்து 11 வயசில் 10 வயசுலேயே பெரிய மனுஷன் ஆகிட்டா. அவக்கு வந்து ஆனா விடு போ இதோ ஒன்றுமே இல்லை. நான் போய் ஒரு திரட்டி இங்கே கேளாது. நான் இதுலேயும் இதை செய்து தான் அதுகளுக்கு பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுக்கணும். நான் இதுக்கு ஒரு தந்த ஒரு காசுக்கு தான் இதுக்கு ஒரு பெரிய முயற்சியை நான் காட்டுவேன் முயற்சியை நான் காட்டுவேன். இந்த பொம்பளை பிள்ளைகளுக்கு இதால் ஒரு நல்ல பலன் நான் வர வைப்பேன். ஆனால் இந்த பிள்ளைகள் என்ன பாவம் செய்தவர்கள்? ஏன் இவர்கள் கஷ்டப்பட வேண்டும் என்பது விடை தெரியாத கேள்வியாகவே உள்ளது. பொறுப்பற்ற கணவரின் இந்த செயல் மூலம் மூவர் நித்தம் கஷ்டப்பட்டு வாழ்ந்து வருகின்றனர். உதவும் குணம் படைத்த உறவுகளே, உங்களாலான சிறு சிறு உதவிகளை செய்து இவர்கள் வாழ்க்கையில் நல்லதொரு மாற்றத்தினை கொண்டு வர முடியும். கேவி பில்டிங்ஸ் அண்ட் மெயின்டெனன்ஸ் கிருஷ்ணா அண்ணன் போன்றும் ஹட்சன் குடும்பம் போன்றும் நீங்களும் உதவ முன் வாருங்கள் உறவுகளே. இது நம் தேசத்துக்கான யாசகம்.